வணக்கம், நான் உங்கள் நிஷாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க விடயம் கிளிநொச்சி வலயக் கல்வி அலுவலகத்தினால் தரம் 11 மாணவர்களின் கணித பாட பொறுப்பேற்றினை அதிகரிக்கும் நோக்கினர் வெளியிடப்பட்ட கணித சிறகுகள் வெளியீடு 1 எனும் வினா தாள்கத்திலிருந்து புள்ளி விரவியல் தொடர்பான வளைவு வரையம் வரைவது தொடர்பான வினாக்களை கொஞ்சம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கணும். ஏற்கனவே பகுதி 1 ஏயில் வரக்கூடிய வினாக்கள் எவ்வாறு அமையும் அப்படின்றத சென்ற காணொலிகளில் பார்த்துருந்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பகுதி 1 பியில் வரக்கூடிய ஒரு 10 மார்க்ஸ் வினாவாக வரக்கூடிய கேள்விகளை நாங்கள் எவ்வாறு பார்ப்பது அப்படின்றத நாங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். அதை நான் வந்து வேறு ஒரு சீட்டில் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ஓராங்கல்லி செய்கிறதுக்கு முன்னுக்கு சின்ன ஒரு விளக்கம் பிள்ளைகள், வளைவுறு வரையம் அப்படின்றது என்ன அப்படின்றா, கூட்டமாக்கப்பட்ட தரவுகள், அதாவது நாங்கள் பாடசாலைகளில் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு தரவுகளை வந்து நாங்கள் சேகரிக்கும் போது சில சந்தர்ப்பங்களில் அதை கூட்டமாக்க வேண்டி இருக்கும். ஏன்னா தரவுகள் நிறைய இருக்கும்போது நாங்கள் அதை அப்படியே வச்சு கொண்டிருக்கிறது அது கொஞ்சம் பொருத்தமானதாக இருக்காது. அந்த வகையில் நாங்கள் கூட்டமாக்கப்பட்ட தரவுகளை நாங்கள் வகை குறிக்கிறதுக்கு நாங்கள் வளைவுறு வரையத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். அந்த அடிப்படையில் வளைவுறு வரையம் அப்படின்றது பில்டிங் மாதிரி செவ்வகங்களை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட ஒரு வடிவமாக இருக்கும். அந்த அடிப்படையில் 2 அச்சுக்கள் காணப்படும், எக்ஸ் அச்சு ஒய் அச்சு அப்படின்ற 2 அச்சுக்கள் காணப்படும். அந்த 2 அச்சுக்களையும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு நாங்கள் வளைவுறு வரையத்தை நாங்கள் வரையலாம். ரைட், முதலாவது அச்சில் எக்ஸ் அச்சு, அந்த கிடையச்சை தான் நாங்கள் எக்ஸ் அச்சுன்னு சொல்லுவோம். கிடையச்சில் பொதுவாக அந்த தரவு சம்பந்தப்பட்ட விஷயம் சலாகை விரைவாக இருந்தால் அப்படியே நேர பேர் வரும். இந்த சலாகை விரைவு கூட்டமாக்கப்பட்ட ஒரு தரவாக பயன்படுத்தும் போது தான் நாங்கள் வளைவுறு வரையம் அப்படின்னு சொல்கிறோம். அங்கேயும் ஏதோ புள்ளி சம்பந்தப்பட்டதோ இல்லை திணிவு சம்பந்தப்பட்டதோ ஏதோ ஒரு விடயம் காணப்படும். இங்கே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு நாங்கள் என்னத்தை பார்க்கணுமெண்டா, தொடர்ச்சியாக இந்த தரவுகள் வரணும். இது வந்து உண்மையாகவே 2 எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் இடைவெட்டுகின்ற புள்ளி வழக்கம் மாதிரி வரைவில் எப்படி நாங்கள் பூச்சியம் அப்படின்னு சொல்லுவோமோ அதே மாதிரி பூச்சியம் தான். சில சந்தர்ப்பங்களில் இப்போ எங்களுக்கு 10 புள்ளி 20 புள்ளி அப்படின்னு நாங்கள் எக்ஸ் அச்சில் எப்படி நாங்கள் அச்சுக்களுக்கு பிரித்து போடுவோமோ அதே மாதிரி தான் போடணும். அங்கே அட்டவணையில் பார்த்தா 10 தொடக்கம் 20 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு 10 தொடக்கம் 20 அப்படின்னு எழுதுறீங்களா, இங்கே நீங்கள் 10 20 30 40 அப்படின்னு தான் எழுதணும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை பற்றி தான் இன்னொரு சின்ன வழக்கம். ரைட், இப்போ 10 தொடக்கம் 20 இதில் எண்ணிக்கை, இங்கே எண்ணிக்கை வந்து அட்டவணைக்கேற்ப பிரிக்கப்படும் பிள்ளைகள். அதுக்கு இங்கே நான் ஒரு அட்டவணை கேட்டு சும்மா பிரித்து விட்றேன். 2 பெட்டிக்கு 2 அலகு மாதிரி 2 4 6 8 10 அப்படின்னு நான் பிரிச்சுக்கேன். இப்போ நாங்கள் இதை செவ்வகங்களால் நாங்கள் இந்த இடங்களை நிரப்ப போகிறோம். இதில் ஒரு சின்ன செவ்வகம் இருக்குது அப்படின்றா, அது இந்த அர்த்தம் என்ன அப்படின்றா, 10 தொடக்கம் 20 வரை புள்ளி பெற்ற மாணவர்கள் இந்த எண்ணிக்கை 6 அப்படின்னு. சில சந்தர்ப்பங்களில் இங்கே தான் ஒரு சின்ன வித்தியாசமான விஷயம், சில சந்தர்ப்பங்களில் திடீரென்று வகுப்பாயுடையின் பருமன் இரட்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதாவது 20 தொடக்கம் 40 வரைக்கும் இந்த உயரத்தில் 8 என்ற உயரத்துக்கு ஒரு பில்டிங் மாதிரி நிற்கிது, அப்படி ஒரு செவ்வகம் நிற்கிதுன்றா, இந்த வகுப்புக்குள்ளே இங்கே சொல்லப்பட்ட இந்த செவ்வகம் குறிக்கின்ற மாணவர்கள் இந்த எண்ணிக்கை என்ன அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. எல்லாருமே அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் சொல்ல மாட்டீங்க, 8 சொல்ல பார்ப்பாங்க. ஏனென்றா உயரம் தனிசர் எண்ணிக்கையை காட்டி நிற்கிது, ஆகவே 20 தொடக்கம் 40 என்ற வகுப்புக்கு 8 பேருண்டா இல்லை. இங்கே உண்மையாக எது காட்டி நிற்கிது, அப்படி மாணவர்கள் எண்ணிக்கையை எது காட்டி நிற்கிதுண்டா, உள்ளே இருக்கிற பரப்பளவு. இந்த பரப்பளவை வச்சு தான் நாங்கள் எண்ணிக்கையை சொல்கிறோம். அப்படி என்ன என்னென்று கண்டுபிடிக்கலாமண்டா பிள்ளைகள், ஒரு சின்னனா ஒரு சின்ன ஒரு கற்பனை கோடு இதில் கிறப்படாது, என்னாலும் உங்களுக்காக நான் கீறி காட்டுறேன். இதில் ஒரு சின்னனா ஒரு டொட்டோட்டோட் லைனில் போனோம்ண்டா, 20 தொடக்கம் 30 ஒரு 8 பேர், 30 தொடக்கம் 40 ஒரு 8 பேர் என்று பிரித்து கொள்கிறோம். ஆனால் சரிசமனாக 8 8 பிரியுமா அண்டா இல்லை, அதை நாங்கள் சரியாக துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்கு திரள் மீடரன் வலை அப்படின்னு ஒன்றா படிக்கணும். இங்கே சும்மா சொன்னோம்டா இந்த வகுப்புக்குள்ளே, அது மட்டும் கன்ஃபார்ம் கேஸ், 20-40 இடையில் 16 மாணவர்கள் நிற்கிறாங்க அப்படின்றது விஷயம். ரைட், இப்போ அடுத்த பிரச்சனை என்னென்னா, சில நேரம் வளைவுறு வரையம் ஸ்டார்ட் பண்ணுற அந்த எண்ணிக்கை ஸ்டார்ட் பண்ணுறதே 100 110 ஸ்டார்ட் பண்ணும். அப்போ என்ன சார் செய்கிறது அப்படின்றக்க, 110 இங்கே அட்டவணையை கோட்டை போனால் இந்த கோடு இந்த ஸ்க்ரீனை தாண்டி போயிடுமே சார், அப்போ என்ன செய்கிறதுன்றதுக்கு தான் நாங்கள் என்னத்தை பயன்படுத்துவோம், சுருக்கல அடையாளத்தை பயன்படுத்தி 110 120 130 140 150 சார் புள்ளியெல்லாம் 100 அப்படி உயரங்கள் மாணவர்கள் இந்த உயரம் அப்படின்னு வச்சுக்கொள்ளுமே, அப்போ அந்த 110 தான் ஸ்டார்ட் பண்ணும் ஓரளவுக்கு. அப்போ நாங்கள் இந்த சுருக்கல் அடையாளத்தை போட்டுட்டு அந்த அச்சுக்களை சுருக்கி விட்டுருக்கோம், அதாவது 110 ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது. சரி, அடுத்தது விஷயத்தை நாங்கள் பார்த்தோம்னா பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் அப்படின்னு சொன்னால், மீடரன் பல்கோணி, ஒரு வளைவுறு வரையம் அப்படின்னு வந்தால் கட்டாயம் அதோடு சேர்ந்து மீடரன் பல்கோணி வரும். மீடரன் பல்கோணின்றது ஒன்றுமில்லை, ஒவ்வொரு வகுப்பாயுடையும் நடுப்பெருமானத்திலையும் தொடுக்கின்ற ஒரு கோடு மாதிரி.
சரி, இங்கே எதுக்கு சார் தொடுக்கிறது? 20 உடக்கம் 40 என்ற வகுப்பு ஆயிடைக்கு நடுவில் இதுதான் இருக்குண்டா? இல்லைடா, இங்கே நாங்கள் தொடுக்க வேண்டியது சாதாரண வகுப்பாயடைந்த பெருமன், 10 தானே வகுப்பாயடைந்த பெருமன். அப்போ 20:30 இங்கே ஒரு புள்ளடி, இங்கே ஒரு புள்ளடி. அதே மாதிரி எண்டு முடிஞ்ச பிறகு வர்ற ஒரு வகுப்பாயடைந்த கடைசியிலையும் ஒரு சின்ன நடுப்புள்ளி, இங்கேயும் சின்ன ஒரு நடுப்புள்ளி போட்டு இந்த புள்ளிகளை நாங்கள் வந்து ஒரு கோட்டை பயன்படுத்தி இணைச்சு கொள்வோம்னா அந்த தான் நாங்கள் சொல்லுவோம் மீடரன் பல்கோனி அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இணைக்க முடியும், அதில் எந்த சிக்கலும் இல்லை. சரியா இணைக்கணும். இதில் என்ன ஒரு சிக்கலான ஒரு விடயம் அப்படின்னு பார்த்தோம்னா, சில நேரம் பூச்சியத்திலேயே விலை உருவரையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்குமே, அப்போ இங்கேருந்து தொடங்குறது பூச்சியத்திலேருந்தா துவங்குறதுண்டா? இல்லை. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்ண்டா, இஞ்சல சைடில் மறை திசையில் ஒரு கொஞ்சம் நீட்டி அங்கே ஒரு சய பத்து போட்டு அது இந்த நடுவுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோந்தான் பிள்ளைகள், இது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் பார்க்க வேணாம். செஞ்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் நாங்கள் இந்த வீடியோவில் செய்ய போகிறது வந்து 1, 3, 6, 9, 10 வினாக்கள், 5 வினாக்கள் விலையுறு விடயம் விரயம் தொடர்பான வினாக்களை மட்டுமே பார்க்க இருக்கிறோம். செஞ்சு பார்க்க முடியுமென்றால் அவருக்கா செஞ்சு பார்த்துட்டு வாங்க, கட்டாயம் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வினாத்தாளை பெற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன் பிள்ளைய, லிங்கை பயன்படுத்தி வினாத்தாளை தரவிறக்கம் செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க, கட்டாயம் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வாங்க கேள்விகளை போவோம். பாடசாலை ஒன்றில் வருடாந்தம் மருத்துவ பரிசோதனை தரம் 9 கல்வி கேட்கும் மாணவர்களின் நிறைகளை கிட்டிய கிலோகிராமில் காட்டும் மீடரன் பரம்பல் கீழே அட்டவணையில் தரப்படும். தரம் 9 மாணவர்கள்ட்ட போயிட்டு அவங்களோட நிறை எல்லாத்தையும் அளந்து ஒரு அட்டவணை படுத்தியிருக்கோம். 23-26 கிலோகிராமுக்கும் இடைப்பட்ட 5 மாணவர்கள் அப்படின்ற ஒரு அட்டவணை படுத்திருக்கோம். இந்த தரப்பட்ட அட்டவணைக்கு ஏற்ற மாதிரி ஒரு விலையுறுவரியத்தை வரையட்டுமா? முதலாவது கேள்வி விலையுறுவரியம். இங்கே அந்த ஒரு 2 அச்சுக்கள் போட்டு உங்களோட கேள்வித்தாள், இது வந்து நீங்கள் கேள்வியை செஞ்சு அப்படியே கொடுத்து விடுற சீட் தானே, உங்களோட கேள்வித்தாளில் 2 அச்சுக்கள் போட்டு தரப்பட்டிருக்கும். நான் அதை இங்கால போட்டிருக்கேன் பிள்ளைய, இங்கே அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வரைய போகிறோம். ரைட், 23 தான் ஸ்டார்ட் பண்ணுது, அப்போ பூஜ்ஜியத்துலேருந்து முழுமையாக இல்லை. அப்போ நாங்கள் கட்டாயம் பூஜ்ஜியத்துலேருந்து 23 என்ன வகுப்பாயிட இந்த பருமனை பாருங்கடா, 23, 26, 3 அப்புறம் 26, 29, 3 29, 32, 3 நீங்கள் கேட்கலாம் சார், வகுப்பாயடைந்த பெருமன் வகுப்புகளிருந்த முன்னெல்லைக்கும் பின்னெல்லைக்கும் இடைப்பட்ட வித்தியாசமா அப்படின்ட்டு இல்லைடா, முன்னெல்லைக்கும் பின்னெல்லைக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் வகுப்பாயடையின் பெருமன் இல்லை. உண்மையாக வகுப்பாயடையின் பெருமன் அப்படின்றது இங்கே இருந்து இங்கே பார்க்கணும் 3, அதுதான் உண்மை. சரி, நாங்கள் அதை புற ஒரு விளக்கமாக ஒரு பின்னால் கதைக்க வேண்டியிருக்கு, நான் கதைக்கிறேன். சரி, இங்கே வருவோம், 3 தான் கூடுது, அப்போ நாங்கள் 3 தான் கூட்ட போகிறோம். அப்போ இங்கே என்ன செய்யணும் அப்படின்னாங்கடா, அச்சை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 23 ஸ்டார்ட் பண்ணணும். 23 ஸ்டார்ட் பண்ணால் கரைச்சல் கொஞ்சம் ஒரு 3 ஒரு வகுப்பை விடுவோம், 20 ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு 3 ஒரு 3 குறைச்சி விடுவோம். அப்போ வழக்கம் மாதிரி தான், இங்கே 0, இங்கே ஒரு சுருக்கல் அடையாளம் போட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது 20, அப்போ இந்த இடத்துக்குள்ளே இவ்வளோ 20 அடக்கி இருக்குன்னு அந்த அடிப்படையில் 20 இங்கே, பிறகு வளமையான ஒரே அளவான சேம் இடவழியில் நாங்கள் 23, 26, 29, 32, 35 காணும் நினைக்கிறனாக்கும் இல்லை 38 என்ன ஒன்றும் தேவை, கட்டாயம் தேவைப்படும். அந்த மீடரன் பல்கோணி கீரைக்கு கடைசிக்கு பிறகு இருக்கிற ஒரு வகுப்பாயடையின் அந்த அளவும் வேணும். அந்த அடிப்படையில் அங்கால 41 அப்படின்றதையும் போட்டுக்கொள்கிறோம். சரி, இப்போ எங்கள் எண்ணிக்கை எங்கே காண வேணும் அப்படின்றத நாங்கள் அங்கே போய் தான்டா பார்க்கணும். அந்த அட்டவணையை வச்சு தான் நாங்கள் அதை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். மிக கூடிய எண்ணிக்கை 12 காண வருது. அப்போ நாங்கள் 12 காண வரக்கூடிய மாதிரி நாங்கள் எங்களோட பையச்சை தீர்மானிக்கணும். இதில் என்ன குறிக்கிறோம்ண்டா, மாணவர்களின் நிறை என்னதில் கிலோகிராமில் சொல்கிறோம். நிறைன்றது திணிவு தானே சார், ஓம் திணிவு, மாணவர்களின் திணிவு. ஆனால் இங்கே நிறை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, அது விஞ்ஞானம் இது கணிதம். ரைட், ஓகே, இது வந்து மாணவர்களின் எண்ணிக்கை, அதாவது மீடரன் அப்படி. உலகமாகவே வையச்சில் மீடரன் தான் வரும், இங்கே தான் நெக்ஸ்டில் என்ன வரப்போகுதுன்றது தான் ஒரு வித்தியாசமாக இருக்கும். 12 காண வரணும். இதில் எங்கேயுமே சுருக்கல் அடையாளம் மிக மிக குறைவாகத்தான் பயன்படுத்துறது. 7 மாணவரைக்கும் சுருக்கல் அடையாளத்தை தவிர்த்து கொள்ளணும். அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு 2 பெட்டிக்கு ஒரு 2 அழகாக உங்களுக்கு ஒரு வரைவுத்தாள் இந்த சைட்ஸில் தான் தேவைப்படும் பிள்ளைகள். 2, 4, 6, 8, 10, 12. ரைட், இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேள்வியில் எல்லாமே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, வகுப்பாயடைந்த பெருமன் திடீரென்று ரெட்டிப்பாகவும் இல்லை, ஒரு மடங்கில் போயில் எல்லாமே 3 வகுப்பாயடைந்த பெருமன். அந்த அடிப்படையில் 23 தரக்கும் 26
23 தொடக்கம் 26:5 நாங்கள் என்னத்தை பயன்படுத்த போகிறோம், செவ்வகங்களை பயன்படுத்தி நாங்கள் இங்கே போட போகிறோம். 23 தொடக்கம் 26 இங்கே பாருங்க பிள்ளைகள், இங்கே இருக்குது 23 தொடக்கம் 26:5 அஞ்சுன்றது பாருங்க, 4-க்கும் 6-க்கும் இடையில இருக்கும் 5. அடுத்தது 26 தொடக்கம் 29:5 திரும்பவும் 5, 26 தொடக்கம் 29:5 வரைவு தலை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியில் உங்களோட புத்தகம் இருக்கும். 26 தொடக்கம் 26:5 அடுத்தது வந்து 29:32 அந்த கோட்டில் வேற வேணா அதில் தவற விட்டுட்டேன். அடுத்தது 29:32 இந்த வகுப்பில் 12 மிக உயரமான அந்த 12 இந்த கோட்டுக்கு நேராக வரணும், கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க 12. அடுத்தது வந்து 32:35 இங்கே தரப்பட்ட தரவுகள் தான் பிள்ளைகள், அதை தான் நான் பார்த்துச்சு சொல்லி கொண்டிருக்கேன். 35:38 அவ்வளோதான் பிள்ளைகள், நாங்கள் வலையுறுவரையும் கீறிட்டோம். இது மிக இலகு பாருங்க, இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்றோடு ஒன்று பொருந்தி இருக்கணும். நீங்கள் பொருந்தி இருக்கிற சந்தர்ப்பத்தில் திரும்ப திரும்ப இந்த இடத்துல கோடு கீறாமல் அந்த கூட்டையே பயன்படுத்திக்கலாம். உண்மையாக சொன்னால் செவ்வகங்களால் இந்த தரவுகளை குறித்து காட்டுறது, இப்படி குறித்து காட்டும் போது என்ன விஷயம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கும், அந்த அடிப்படையில் பார்க்குறதுக்கு வடிவாக இருக்கும். ரெண்டு அடிப்படையில் தான் நாங்கள் வலையுறுவரையுமாக தரவுகளை மாற்றிக்கொள்கிறோம். ரைட், இப்போ நாங்கள் வலையுறுவரையும் தரப்பட்ட மீறலுக்கேற்ப வலையுறுவரையத்தை வரைக வலையுறுவரையும் வரைவதற்காக உங்களுக்கு 3 புள்ளிகள் வழங்கப்படுது, போட்டுக்கொள்ளுங்க. வலையுறுவரையத்தில் அச்சுக்கள் சரியாக பிரிக்கப்பட்டு நம்பர் எல்லாம் சரியாக போடுறதுக்கு 1 புள்ளி, அங்கே பெட்டிகள் எல்லாமே சரியாக இருந்தால் உங்களுக்கு 2 புள்ளியாக, மொத்தம் 3 புள்ளி நான் உங்களுக்கு வழங்குறேன், போட்டுக்கொள்ளுங்க. 10 எத்தனை புள்ளின்றதை கீழே பார்ப்போம். வலையுறு வரையத்திலிருந்து மீடுரன் பல்கோணிய வரைக, இந்த வலையுறு வரையத்தை பயன்படுத்தி நாங்கள் மீடுரன் பல்கோணியை நாங்கள் வரையணும். எப்படி நாங்கள் மீடுரன் பல்கோணி வரைகிறது, சரி மீடுரன் பல்கோணி வரைகிறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். எங்களுக்கு அதுக்கு முன்னுக்கும் ஒரு சில விஷயத்தை நாங்கள் குறித்து கொள்ள வேண்டியிருக்கும். ஒவ்வொரு வகுப்பிலையும் நடுவில் இருக்கிற அந்த புள்ளி, இந்த இடத்துல நாங்கள் ஒரு குரஸ் போட்டுக்கொள்வோம். புள்ளியை குறிக்கிறதுக்கு புள்ளடிடுறோம், அவ்வளோதான் புள்ளிகள். எல்லாத்துக்கும் புள்ளடி இட்டுட்டு இதை ரெட் கலருக்கு மாறிட்டு, சரி இந்த 3 இருக்கிற வகுப்பாயிட, இப்போ 23 முதல் ஒரு வகுப்பாயிட இருந்திருந்தால் 20 23 வகுப்பாயிட இந்த நடுவில் ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் 28:41 வகுப்பாயிடந்த எண்டில் முடியணும், அவ்வளோதான் பிள்ளைகள். நாங்கள் இனி இதை அப்படியே இணைக்க வேண்டியதான், இணைச்சிட்டோம்டா சரி. இந்த இதில் சில நேரம் இணைக்காமே விடலாம், ஏன்னா அது அந்த கோட்டோட பொருந்த போகிற நாடி இணைக்காமல் விடலாம், மற்றபடி எல்லாத்தையும் இணைக்கணும். நீங்கள் கேட்கலாம் சார், எங்கே பல்கோணியாக மாறுது அப்படின்னா, நான் காட்டுறேன் பிள்ளைகள் எப்படி பல்கோணியாக மாறுது அப்படின்றத உங்களுக்காக காட்டுறேன், கவனிங்கோ. உண்மையாக சொன்னால் இதுவும் கடைசி என்றும் இதுவும் இணைக்கப்படும், நாங்கள் அப்படி ஒரு நாளும் கீறையில் கீறவும் தேவையில்லை. சரி, இதுதான் மீடுரன் பல்கோணி. உங்களுக்கு இந்த மீடுரன் பல்கோணியை சரியாக கீறதுக்காக உங்களுக்கு 2 புள்ளி வழங்குறேன், எப்படின்றத பார்த்துக்கொள்ளுங்கூட. உங்களுக்கு மீடுரன் பல்கோணியில் நீங்கள் இந்த ஸ்டார்டிங் எண்டிங் சரியாக குறித்து நீங்கள் அதை எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு 1 புள்ளி, மீடுரன் பல்கோணி இந்த மற்ற புள்ளிகள் எல்லாம் சரியாக குறித்து நினைச்சிருந்தால் 1 புள்ளியாக, மொத்தம் 2 புள்ளி மீடுரன் பல்கோணியை கீறதுக்காக தர்றேன். ரைட், ஓகே, நாங்கள் அடுத்த கேள்விக்கு வருவோம். நிறை குறைவான அபாயத்துக்கு உள்ளாகும் மாணவர்களை கொண்ட வகுப்பாயிடை, இந்த வகுப்பாயிடை இருக்குதானே, நிறை குறைவு அபாயம் இருக்கிற மாணவர்கள் அண்டு இவங்க இதைத்தான் சொல்கிறாங்க. 23:26 திணிவுக்கு, அதாவது 26 கீழே இருக்கிற எல்லாருமே, ஆனால் 23 கீழே யாருமே இல்லை. 23:26 என்ற வகுப்பாயிடையில் இனம் காணப்பட்ட மாணவர்களுக்கு நிறை குறைவு அபாயம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொண்டு, அம்மாணவர்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களின் மொத்தத்தின் என்ன சதவீதம் அப்படின்னு சொல்கிறேன். இவங்க மொத்தத்தின் என்ன சதவீதம், முதல்ல மொத்தத்தின் என்ன பின்னம் அப்படின்னு காண்றதுக்கு ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கும். மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையை கூட்டி பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா 10, 22, 30, 34 மாணவர்கள் மொத்தம் பாருங்க, 10, 22, 30, 34 மாணவர்கள். 34 மாணவர்களில் 5 மாணவர்கள் நிறை குறைவு அபாயத்தில் இருக்காங்க, 34-5 பேர் அப்படின்றது பின்னம். இதை ஒரு பின்னத்தை நாங்கள் சதவீதமாக்கலாம், மிக இலகு பிள்ளைகள், இதெல்லாம் கடுமையாக யோசிக்கிறதுக்கு இல்லை. ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணுமா, தர 100%, எந்த ஒரு பின்னமும் சதவீதமாக மாறும். ரைட், இங்கே கொஞ்சம் தான் வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். 34-17 நாங்கள் 2 வெட்டக்கூடிய, சாரி 34-100 வந்து 2 வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே 17 முறை இங்கே வந்து 50 முறை, இதை நீங்கள் சுருக்கினீங்களா உங்களுக்கு விடையாக 14.5
7% அப்படின்ற வரும், கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு மீளும் தசமமாக இருக்குது. நான் மட்டன் தட்டி 14.7% அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் ஒருக்கா பிரித்து பாருங்கள். ரைட், இந்த சதவீதத்தை நீங்கள் இந்த கோவை எழுதுறதுக்கே உங்களுக்கு ஒரு புள்ளி கிடச்சிடும்டா. இறுதி விடைக்கு ஒரு புள்ளி தான். தச்சமாக இறுதி விட பிள்ளையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த புள்ளி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா, அந்த பின்ன ஒரு சதவீதம் அப்படி எழுதுறதுன்றதில் புள்ளி எடுத்துருவோம். அடுத்த கேள்விக்கு போவோம். நிறை குறைவு அபாயத்தில் இனங்காணப்பட்ட மாணவர்களுக்கு மாதாந்தம் ₹625 மாதம் 625 கொடுக்க போகிறாங்க அப்படின்ற முடிவெடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு வருடத்தில் அவர்களுக்கு அனைவருக்கும் செலவாகும் ஒதுக்கப்பட வேண்டிய தொகை எவ்வளவு? இந்த 5 பேருக்கும் மாதம் 625 ₹625 மாதாந்த செலவாக இருக்க போது, இது கேட்டது வருஷத்துக்கான செலவு. வருஷம் அப்படின்றது மாதத்துக்கு ஏற்படுகின்ற செலவந்த 12 மடங்கு, அப்படியே 12 பிரிக்கணுமெண்டா அமௌண்ட் வருது. 37,500 அவர்களுக்கு ஏற்படும் செலவாக இருக்கும். 37,500 அப்படின்ற விடையை எடுத்திருந்தால் உங்களுக்கு 2 புள்ளி, பெருக்கணும் அப்படின்றதுக்கு 1 புள்ளி, பெருக்கி வர்ற விடைக்கு 1 புள்ளியாக மொத்தம் 2 புள்ளி உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான் பிள்ளைகள் புள்ளிட்டுருப்பீங்க. நாங்கள் வாங்கோ 3வது கேள்விக்கு போவோம். ஏற்கனவே விலையுறு வரியத்தை தந்துட்டு விலையுறு வரியத்துலேருந்து கேள்வி கேட்குறது மிக அருமையான கேள்வி. எங்களால் மிக இலகுவாச்சியிலும் இங்கே சுருக்கல் அடையாளம் வர பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே திடீரென்று ஒரு வகுப்பாயுடையின் பெருமை ரெட்டிப்பாகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். 20 என்ற ஒரு வகுப்பாயுடை இருக்குது. பொதுவாக இந்த ரெட்டிப்பாகிற வகுப்பாயுடை நடுவில் வராது பிள்ளைகள். உண்மையான ஒரு தரவை பொறுத்த வரைக்கும் நடுவில் அதிகமான ஆக்கள் இருக்கும்போது ரெட்டிப்பு வகுப்பாயுடையை பயன்படுத்துறது மிக குறைவு. இப்போ எங்கே பயன்படுத்துவாங்கன்னா கடைசியிலையோ இல்லை தொடக்கத்திலேயோ தான் பொதுவாக பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த கேள்வியில் அப்படி இருக்குது, அதுக்காக நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிடலாது. வாங்க கேள்விகளை போவோம். நிறுவனத்தில் சேவையாற்றும் சேவையாளர்களின் மொத்த எண்ணிக்கை யாது? மொத்த எண்ணிக்கை எங்களுக்கு வேணும் அப்படின்றக்க ஒவ்வொரு செவ்வகங்களும் கொடுக்கின்ற எண்ணிக்கையில் கணிக்கணும். சரி, இந்த செவ்வகம் சாதாரண வகுப்பாயிடு, ஸோ இது வந்து எண்ணிக்கை வந்து உயரம் அப்படியே தரப்போகுது. 15 பேர் இந்த என்னடா ஒரு வந்து போய் வர்ற தூரம் என்ன, அவங்க நிறுவனத்தில் சேவையாற்றும் சேவையாளர்கள் இருப்பிடத்துக்கும் நிறுவனத்துக்கும் இடையிலான தூரம் இங்கே கதைக்கப்பட்டிருக்குது. ஸோ 15 பேர், 15 தொடக்கம் 20 என்ற தூரத்துக்கு இடைக்கில் இருக்கிறார்கள் அப்படின்றும், இங்கே 25 பேர் என்று நாங்கள் எடுத்துட இல்லாதரா, திடீரெண்டு வகுப்பாயடை ரெட்டிப்பாகுது. இங்கே நாங்கள் அப்படியே ஒரு செவ்வகம் மாதிரி யோசித்து இதில் ஒரு 25, இதில் ஒரு 25, அதாவது 25 இந்த 2 மடங்கு ஆக்கள் இந்த வகுப்பாயடைகள் இருக்காங்க. 25 இந்த 2 மடங்கு இந்த வகுப்புக்குள்ளே 50 பேர் வகை குறிக்கப்பட்டிருக்காங்க. அதேமாதிரி 30 தொடக்கம் 35 என்ற வகுப்புக்குள்ளே 10 பேர் அந்த உயரம் அப்படியே நேரடியாக தருது. 35 தொடக்கம் 40 5 பேர் அவ்வளோதான் பிள்ளைகள். மொத்தமான ஆக்கள் இந்த எண்ணிக்கை கேட்டிருந்தது 15, 50, 10, 5 இந்த 4 வகுப்பாயுடைய இந்த மொத்த எண்ணிக்கையும் கூட்டினா எங்களுக்கு வந்துடும். மொத்த எண்ணிக்கையை கூட்டி வருவது எவ்வளவா இருக்குது அப்படின்னா 80 என்ற விடையை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளி தரேன் பிள்ளைகள். இதில் என்ன வேறு பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல இருக்கிற அந்த 50 நீங்கள் கணிச்சிருந்தாலும் இன்னும் படத்துலலாம் குறிக்கணும்னு இல்லை. மொத்தமாக இதில் மொத்தம் 4 பேரையும் கூட்டணும், விடைக்கு 1 புள்ளியுமாக மொத்தம் 2 புள்ளி தர்றேன். ஆனால் இந்த கேள்விக்கு நான் மொத்தமாக 5 புள்ளி தான் கொடுக்க போகிறேன். ஒரு சின்ன கேள்வி தான் இருக்குது. சில நேரம் இது வந்து ஒரு வட்ட வரைவோடையோ வேறு ஒரு கணக்கோடு சேர்ந்து வர்ற ஒரு வினாவாக இருக்கலாம். அப்படி முழுமையாக விலையுறு வந்தால் விலையுறு விலையத்தில் தான் வரணுமெண்டு இல்லை. இது ஒரு 5 மார்க்ஸ் கேள்வியாக நாங்கள் பார்ப்போம். அடுத்த கேள்வி பார்ப்போம். 20 தொடக்கம் 30 என்ற வகுப்பாயடையில் சேவையாளர்கள் பேருந்தில் பயணம் செய்தனர். பேருந்தில் பயணம் செய்யும் சேவையாளர்கள் இந்த தரவில் என்னவா வேண்டா, இந்த வகுப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான், அதாவது இவங்க மட்டும்தான் பேருந்தில் பயணம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 20 தொடக்கம் 30 என்ற வகுப்பில் இந்த பேருந்தில் பயணம் செய்கின்ற ஆக்களந்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேள்விப்படுது. இன்றைக்கி நாங்கள் ஏற்கனவே கண்டு போட்டுட்டோம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த எண்ணிக்கை வந்து 50 பேர் அப்படின்னு வரும். 50 பேர் அப்படின்ற விடையை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்காக 1 புள்ளி. ஏற்கனவே நாங்கள் அதை கணிச்சிருந்த நாடி நான் இங்கே புள்ளி வழங்கலை. இதே வந்து முன்னுக்கு இருந்து பின்னுக்கு இருந்தால் வேறு மாதிரி புள்ளி வழங்கியிருக்கலாம். இப்போ கேள்வி வந்து மாறி இருக்க நாடி, இது 50 பேர் அப்படின்றதை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 புள்ளி போட்டுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. நாங்கள் அடுத்த கேள்விக்கு வருவோம்டா. 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேற்பட்ட இடத்திலிருந்து பயணம் செய்பவர்களுக்கு நிறுவனம் 200 ரூபா பிரயாணப்படியாக ஒரு நாளுக்கு வழங்குது. ஒரு நாளுக்கு 200 ரூபா வழங்குறது. நிறுவனம் ஒரு நாளுக்கு பிரயாணப்படியாக செலவு செய்யும் பணம் எவ்வளவு? 30 கிலோமீட்டருக்கு மேலே எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். 30 கிலோமீட்டர்ன்றது இந்த இடம் போர்டர் லைன். இங்கே இதுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து நாங்கள் பிரயாணப்படியாக கொடுக்க போகிறாங்க. அப்போ இதுக்கு மேலே 10, 5, 15 பேருக்கு நாங்கள் 200 ரூபாப்படி கிடைக்க போது. அப்போ 15 பேருக்கும் 200 ரூபாப்படி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பெரிய பெருக்கள் இல்லைடா 2 சைபர்,
மொத்தமாக 3000 ரூபா இந்த நிறுவனத்துக்கு ஒரு நாளுக்கான பயணப்படியாக இருக்கும். 3000 ரூபா பெருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு புள்ளி, பெருக்கி வர்ற விடைக்கு ஒரு புள்ளியாக மொத்தம் 2 புள்ளி. இந்த வினாவுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறது 5, 5க்கு எத்தனை அப்படின்றதையும் போட்டுக்கொள்ளுவோம். ரைட், வாங்க நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி வந்து 6வது வினாவாக இருக்குது. ஓ, இங்கே இருக்குது, 6வது வினாவாக இருக்குது. நாங்கள் 6வது வினாவை பார்ப்போம். இதில் சில அட்டவணையும் வலயிறு வரையத்தை தயாரிக்கிறதுக்காக தரம் 10 மாணவர்கள் கணித பாடத்தில் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் பூரணமற்ற அட்டவணையில் வலயிறு வரையமாக காட்டப்பட்டிருக்குது. இங்கே அட்டவணையிலேயும் இடவழி இருக்குது, வலயிறு வரையமும் முழுமையாக நிரப்பப்படையில். அட்டவணையை வலயிறு வரையத்தை வச்சும் வலயிறு வரையத்தை அட்டவணையை வச்சும் நாங்கள் நிரப்ப போகிறோம், அவ்வளோதான். மேலே வலயிறு வரையத்தை பயன்படுத்தி அட்டவணையை பூரணப்படுத்துக. 0 தொடக்கம் 10 வரைக்கும் புள்ளி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? 0 தொடக்கம் 10 வரைக்கும் புள்ளி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை இந்த பிரதேசம் இங்கே இந்த செவ்வகம் காட்டுது. அந்த செவ்வகம் துந்த உயரம் அப்படியே நேரடியாக தெரிய போது அந்த செவ்வகத்தின் உயரத்தின் 4 இருப்பதால் அப்படியே 4. ஏனென்றால் சாதாரண வகுப்பாயுடையின் பெருமன் அதான்டா இந்த விளக்கம். 10 தொடக்கம் 20 வரைக்கும் புள்ளி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை இதில் 4 பேர், இதில் 6 பேர் அப்படியே காட்டுது. ஸோ 6. 20 தொடக்கம் 30 வரைக்கும் புள்ளி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 8. ஸோ 8, அவ்வளோதான் பிள்ளைகள். இந்த அட்டவணையை நீங்கள் சரியாக நிரப்புவதற்கு உங்களுக்கு கிடைக்க போகிற புள்ளி வந்து 2 புள்ளி வழங்கப்படுது. மூன்றும் சரியாக இருந்தால் 2 புள்ளி, 1 பிழை இருந்தால் 1 புள்ளி, 2 பிழை இருந்தால் புள்ளி இல்லை. ஒரு சரி இருந்தாலும் உங்களுக்கு புள்ளி இல்லாமல் போகும். உங்களுக்கு மூன்றும் சரியாக இருந்து 2 புள்ளி வழங்கப்பட்டிருக்கும், அதில் எந்த சிக்கலும் இல்லை. ரைட், இப்போ அடுத்த கேள்விக்கு போகும் பிள்ளைகள். மேலே அட்டவணையை பயன்படுத்தி வலையுறு வரையத்தை பூர்த்தி செய்க. இப்போ நாங்கள் வலையுறு வரையத்தில் மீதமாக இருக்கிற அந்த செவ்வகங்களை வந்து நாங்கள் நிரப்ப வேண்டும். 30 தொடக்கம் 50 என்ற வகுப்பா இடையில 10 மாணவர்கள் இருக்காங்க. திடீரென்று வகுப்பா இடையந்த பெருமன் ரெட்டிப்பானதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ நாங்கள் 10 மாணவர்களையும் இப்படி கொடுத்தோம்டா படுபுல பிள்ளைகள் ஏன்டா 10, 10, 20 ஆகிடும். ஸோ அதை நாங்கள் பிரித்து அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் 5ல கொண்டு போய் விடணும். கொடையாக கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். அப்போ தான் சரிசமனாக 5, 5 பிரியுமா சார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் பிள்ளைகள். அப்படி 5, 5 சரிசமனாக பிரியாது. அதை துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்கு திரள் மீடரன் வலை அப்படின்னு ஒன்று இருக்குது, நாங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே ஓரளவுக்கு சொல்லக்கூட அந்த ஈக்குவலாக நாங்கள் பிரித்து ஒரு செவ்வகமாக, ஏன்னா வலையுறு வரையும் அப்படின்றது செவ்வகத்தை பயன்படுத்தி சொல்லணும் என்ற அடிப்படையில் நாங்கள் செவ்வகமாக கொடுத்துருக்கோம். ரைட், 50 தொடக்கம் 60ல் 7 பேர். 50 தொடக்கம் 60ன்றது சாதாரண வகுப்பாயிட ஒரு சைஸ், ஆகவே 7ன்றது அந்த சாதாரணமாக உயரமே அப்படியே காட்டி நிற்கும். 7 அப்படின்றதை கொடுப்போம். அடுத்தது 60 தொடக்கம் 100, 24 திடீரெண்டு வகுப்பாயிடையின் பெருமன் மிகப்பெரிதாக மாறுது. அதாவது 1, 2, 3, 4 4 மடங்காயிருக்கு. 4 மடங்காண்டா 24 அப்படி 4 பிரிக்கணும். 6 படி தான் ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம் ஒரு வகுப்புக்கு. இப்போவும் ஒரு மிகப்பெரிய கேள்வி, சரிசமனாக 6, 6, 6 இருக்குமாண்டா கட்டாயம் இல்லை பிள்ளைகள். ஒரு நீங்கள் ஒரு திரள்மிரன் வலையே இல்லாட்டி ஒரு தரவுகளை வந்து அட்டவணைப்படுத்தும் போது ஒரு ஷேப்பில் இருக்கும், நடுவில் உயரமும் சைடில் வந்து சரிவாகவும் இருக்கும். அந்த அடிப்படையில் இங்கே தரப்பட்ட தரவுகளை நாங்கள் இப்படி கொடுக்கும்போது செவ்வமாக வருது. என்ற வலையுறு வரையம்ன்றது செவ்வகத்தை பயன்படுத்தி கொடுக்கணும். இந்த அட்டவணைகளில் நீங்கள் இது கொஞ்சம் கவனம் எடுக்கணும் பிள்ளைகள். வகுப்பாடி இந்த பருமன் ரெட்டிப்பாகும்போது சில பேர் இதில் டொட்டட் லைனோ இல்லை ஸ்ட்ரெயிட் லைனோ கீரை ரை பண்ணுவீங்க, கட்டாயம் கீரை கூடாது. அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், இப்போ நாங்கள் புள்ளிக்கு வருவோம் பிள்ளைகள். உங்களை இந்த அட்டவணையை பயன்படுத்தி வலையுறு வரையத்தை வரைகிறதுக்கு 2 புள்ளி வழங்குறேன். இந்த 2 செவ்வகத்துக்கும் 1 புள்ளி, ஒவ்வொரு புள்ளிப்படி வழங்குறேன். இந்த இதுக்கு நான் உங்களுக்கு புள்ளி வழங்கலை. உங்களுக்கு வலையுறு வரையம் வழங்குவதற்காக, வரையுறு வரையத்தை நீங்கள் கீறுறதுக்காக உங்களுக்கு 2 புள்ளி வழங்கப்படுது. ரைட், அடுத்தவர்களுக்கும் வலையுறு வரையத்தை பயன்படுத்தி மீடரன் பல்கோணியை வரைக, அந்த மாதிரி வலையுறு வரையத்தை பயன்படுத்தி நாங்கள் மீடரன் பல்கோணியை இலகுவாகவே வரைஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல நாங்கள் நடு ஒரு வகுப்பாயிடையே நடு வந்து குறிக்க வேண்டியிருக்கும். எது சார் நடு அப்படின்னா, இதுக்கு ஓகேடா இதில் நடு, இதுக்கும் ஓகே இதில் நடு, இதுக்கும் ஓகே இதில் நடு, இதுக்கு நடு அப்படின்னு பார்த்தா 40க்கு தான் வரணும். ஆனால் இங்கே என்ன மாதிரி பார்க்கப்படுதுன்னா சாதாரண வகுப்பு 30 தொடக்கம் 40க்கு இதில் ஒரு நடு பார்த்து, 40 தொடக்கம் 50க்கு இதில் ஒரு நடு பார்க்கணும். அதுதான் வலையுறு வரையம் மீடரன் பல்கோணி. சரிதானே, 50 தொடக்கம் 60க்கு இங்கே, 60 தொடக்கம் 70க்கு இதில் வடைய கவனிங்க பிள்ளைகள், 70 தொடக்கம் 80க்கு இடத்துல, 80 தொடக்கம் 90க்கு இங்கே, 90 தொடக்கம் 100க்கு இங்கே. ரைட், எல்லாமே சரி, ஓரளவுக்கு சரி, எல்லாமே துல்லியமாக சரி இல்லை. நாங்கள் கீரை சின்ன சின்ன சிக்கல் இருக்குது, ஏன்னா அட்டவணை இந்த அந்த கோடுகள் இல்லாத நாங்கள் ஒரு இதில் கீர நாடி கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ரைட், ஓகே, இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸ்டார்ட் எங்கே எண்டுங்க, முடிகிற தொடக்கம் எங்கே முடிவு எங்கே எண்டைங்க. இந்த அச்சை கட்டாயம் நாங்கள் நீட்ட வேண்டியிருக்கும். இந்த அச்சை இந்த அச்சை கொஞ்சம் நீட்டி சயபத்தை உருவாக்கணும்.
சைபத்தை உருவாக்கணும், அதே மாதிரி அந்த பக்கம் நீட்டி என்னத்தை உருவாக்கணும், 110 உருவாக்கணும். சார், 110 புள்ளியெல்லாம் ஒரு மாணவன் எடுப்பானாண்டா? இல்லை தாண்டா, இங்கே நாங்கள் எதுக்காக கீறுறோம்னா இந்த வளைவு வரியத்தை முடிக்கிறதுக்காகத்தான் கீறுற மொழியும், அங்கே போய் அது 110 புள்ளி எடுத்துலாம் பெற போகிறது இல்லை. இங்கே இதே பெருமையில் சய 10 போட்டு அது இந்த நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி இதே பெருமையில் 110 போட்டு அது இந்த நடுவில் முடிக்கணும். இப்போ நாங்கள் வளைவு வரியம் கீறுறதுக்கு ரெடி, சாரி, மீடரன் பல்கோணி கீறுறதுக்கு ரெடி. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே போயிட்டு அப்புறம் இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இது கீற தேவையில்லை, நான் கீறுறேன். ஆனால் நீங்கள் இதை கீறாமையே விட்டுருக்கலாமே என்னென்று உங்களுக்கு தெரியும். அது ஏற்கனவே அங்கே கூடாக இருக்குது. அதனாடி இங்கே போயிட்டு இந்த 4-3 புள்ளியும் ஒரு ரெண்டும் உண்டாகவே இணைச்சிடலாம். நாங்கள் நீங்கள் இணைக்காமையே விடலாமே, நாங்கள் ஏற்கனவே கூடி இருக்கும். இங்கே முடிச்சு விட்டா சரி. மீடரன் பல்கோணி கீறுறதுக்காக உங்களுக்கு 2 புள்ளி வழங்கப்படுது. 2 புள்ளியும் இதில் இந்த ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் சரியாக இருக்கா, ஸ்டார்ட் பண்ணுற இடமும் முடிகிற இடமும் சரியாக இருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி, மலையிறு வரையத்துக்கு 1 புள்ளியாக மொத்தம் 2 புள்ளி. இதுக்குள்ளேயே எங்களுக்கு 6 புள்ளி எடுத்துட்டோம். சரி, இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகமாட்டா. அடுத்த கேள்வி என்னென்னா, வகுப்பில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை, வகுப்பில் உள்ள இங்கே இருக்கும் வகுப்பில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை, நாங்கள் இதை கூட்டினோம்டா மொத்த எண்ணிக்கையை கண்டுகொள்ளலாம். மொத்த எண்ணிக்கை 59 அப்படின்னு வருது. குடி பாருங்க, 59ன்றது விட இருந்ததுதான் உங்களுக்கு அங்கே கொண்டே போடணுமாடா. ஏன்டா இது அந்த கேள்விக்குரிய விட 59 மாணவர்கள் அப்படின்னு வரும். 59 மாணவர்கள் என்றதை நீங்கள் கண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்காக 2 புள்ளி கூட்டணும் அப்படின்றதுக்கு 1 புள்ளி, கூட்டி வர்ற விடைக்கு 1 புள்ளியாக உங்களுக்கு மொத்தம் 2 புள்ளி வரும். நீங்கள் நேர விட போட்டிருந்தாலும் 2 புள்ளி கிடைக்கும். 40 புள்ளிகளுக்கு குறைவாக மாணவர்கள் மேலதிக வகுப்பு நடத்தப்படும். 40 கீழே இருந்தால் நம்ம மேலதிக வகுப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனின் மேலதிக வகுப்பில் பங்கு கொள்ளாத மாணவர்கள் இத்தனை பேர், மேலதிக வகுப்பில் யார் யார் பங்கு பெற்ற மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னென்னா, இந்த 40ன்றது இந்த வகுப்பாயிடந்த எல்லைகளாக இல்லை. பாருங்கள், 40 இல்லை, பாருங்கள், 20 வந்து 20லேருந்து 30, 30லேருந்து 50 போயிட்டு, அப்போ இந்த 40 பாருங்கள் இல்லை. அப்போ நாங்கள் 40 எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்டா? வளைவு வரியத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம் தானே சார் அப்படின்னு சொன்னால், ஓமடா இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் மிக துல்லியமானதா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. இது ஓரளவுக்கு துல்லியமானது அப்படின்ட்டு நாங்கள் பார்க்குறதே திரள் மீறன் வலை, அதையே ஓரளவுக்குத்தான். அப்போ நாங்கள் துல்லியமாக கண்டுபிடிக்கணும்னா உண்மையான ஒரு தரவு எங்களுக்கு தேவை. உங்கள் உண்மையான தரவு இல்லை, அட்டவணைப்படுத்தப்பட்ட தரவு தான் இருக்குது. அதாவது நான் உண்மையான தரவுன்னு சொல்கிறது ஒவ்வொரு மாணவர்களையும் புள்ளி எங்கள்கிட்ட இல்லை. சரி, இதை வச்சு ஓரளவுக்கு கண்டுபிடிப்போம். 40 மேலே அப்படின்றதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு கற்பனையாக கீறன் பிள்ளையே, நீங்கள் அப்புறம் இதை கீறக்கூடாது. இதுக்கு மேலே இருக்கிற இவ்வளவு பேரும் மேலதிக வகுப்பில் பங்கு பெற்ற தேவையில்லை அப்படின்னு எடுத்துக்கொள்கிறோம். அப்போ அதுக்காக இன்றைக்கியே நாங்கள் காண வேண்டியிருக்கும். இதில் வந்து சாதாரணமான ஒரு வகுப்பாடு தானே 6, இதில் வந்து ஏற்கனவே எங்களுக்கு இருந்த தரவு தான் 6, 5, 10 இல்லை, இது 5, இது வந்து 7, இது வந்து 24. இவ்வளோத்தையும் நாங்கள் கூட்டினோம்னா அங்கே மேலதிக வகுப்பில் பங்கு பெற்றாத மாணவர்களின் எண்ணிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலதிக வகுப்பில் பங்கு பெற்றாத மாணவர்களின் எண்ணிக்கை 5 + 7 + 24 இவ்வளோத்தையும் கூட்டினா 36 மாணவர்கள் என்று வரும். 36 பேர் அப்படி என்ற விடையை எடுத்திருந்தால் உங்களுக்கு முழுமையான புள்ளி. இந்த 5ன்றதை கண்டுபிடிக்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு மிகச்சிக்கல். அவ்வளவு துல்லியமானது அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். 5 பேரும் 40 மேலே, 5 பேர் 30 - 40ன்றலாம் நான் சொல்ல மாட்டேன் பிள்ளைகள். ஓரளவுக்கு ஏதோ இதில் இருக்கிறத வச்சு எங்களால் செய்யக்கூடியது 36 மாணவர்கள் அப்படின்னு வரும். 36 மாணவர்கள் என்ற வழி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளி வழங்கிக் கொள்ளுங்க. மொத்தம் 10 எத்தனை புள்ளி அப்படின்றதையும் போட்டுக்கணும். வாங்க 9வது கேள்விக்கு போவோம். 9வது கேள்வி ஒரு சின்ன கேள்வி தான். ஒரு ஏற்கனவே ஒரு வளைவு வரியத்தை தந்துட்டு அந்த அட்டவணையை நிரப்பி பிறகு வட்ட வரைவுக்கு நாங்கள் அதை கொண்டு போகிறதுக்காக ஆரச்சிறை கோணங்களை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். 25 வினாக்கள் கொண்ட வினாடி வினா போட்டி ஒன்றில் 30 மாணவர்கள் பங்கு பெற்றனர். அவர்கள் பெற்ற புள்ளிகளை காட்டும் வளைவு வரையும் முடிவில் காட்டப்பட்டுள்ளது. அவங்க என்ன புள்ளி பெற்றாங்க அப்படின்றத காட்டியிருக்கு. 1வது கேள்வி, வளைவு வரையத்துக்கேற்ப அட்டவணையை பூரணப்படுத்துக. 0 - 10 பாருங்கள். சாதாரண வகுப்புகள் வந்து 5 வகுப்பாயடையின் பெருமை 5 இருக்குது. இது வந்து கொஞ்சம் ரெட்டிப்பு வகுப்பாயடையாக இருக்குது. ரெட்டிப்புண்டா இது 5 படி 2 லைனில் நாங்கள் பார்க்கணும். 2 இந்த வகுப்புக்குள்ளே 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வரும். ஸோ நாங்கள் வளைவு வரையத்தை வச்சு இதில் அட்டவணையின் ரொப்ப போகிறோம். இதில் 10 மாணவர்கள் அப்படின்றத கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இது சாதாரணமானது, உயரம் அப்படியே எண்ணிக்கையை தரப்போது இது 12, அப்போ இங்கே 12, இது வந்து 6, ஆகவே இங்கே 6, இது வந்து நேர அப்படியே 2, இங்கே வந்து 2. ரைட்,
தரவுகளுக்கேற்ப வளைவு வரையத்தின் மீடரன் பல்கோணியை வரைக மீடரன் பல்கோணி நாங்கள் கீறணுமெண்டா ஒவ்வொரு வகுப்பு இந்த நடுவும் தேவைப்படும். இதில் ஒரு நடு இங்கே உண்டு இங்கே உண்டு, இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக கதைச்ச விஷயங்கள். எண்டில் நாங்கள் ஒரு வகுப்பாடையை உருவாக்கி நண்டு சார் 30க்கு மேலே கேள்வி 25க்கு மேலே கேட்கல அப்படின்னாலும் இங்கே உண்டு உருவாக்கி முடிக்கணும். அதே மாதிரி முன்னுக்கும் ஒரு அச்சக்கீறி இங்கே சய அஞ்சை போட்டு அந்தந்த நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான் பிள்ளைகள். இப்போ நாங்கள் வலை என்ன மீடரன் பல்கோணி கீற ரெடி. இப்போ நாங்கள் கீறதுக்கு பேர் தான் மீடரன் பல்கோணி. இந்த மீடரன் பல்கோணி எங்களுக்கு இந்த வலையுறு வரைய கேள்வியோட பொதுவாக சேர்ந்து வரும். தனியவும் வரலாம், வர இயலாது அப்படின்னு இல்லை. தனியாக வர்ற கேள்வி மிக குறைவு. அப்படியான கேள்வியை நாங்கள் எதிர்பார்க்காம மீடரன் பல்கோணி சேர்ந்து வர்றதையே பார்க்கலாம். மீடரன் பல்கோணி கீறதுக்காக அட்டவணையை நிரப்புறதுக்கு நான் உங்களுக்கு 3 புள்ளி தர்றன் பிள்ளைகள். அட்டவணையில் 4 சரியாக இருந்தால் 3 புள்ளி, அப்படி 3 புள்ளி தர்றேன். வலையுறு வரையம் கீறதுக்காக உங்களுக்கு 2 புள்ளி தரப்படுது, சரிதானே பிள்ளைகள். வலையுறு வரையம் என்று சொல்கிறேன் என்ன, அட்டவணையை சரியாக்குறதுக்கு அட்டவணை இங்கே அட்டவணையை சரியாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 3 புள்ளியும், மீடரன் பல்கோணியை கீறதுக்கு 2 புள்ளியுமாக மொத்தம் 5 புள்ளி இங்கே கிடச்சிட்டு. அடுத்த கேள்விக்கு போகும் பிள்ளைகள், வினா 2 பெறப்பட்ட தகவல்களை வட்ட வரைவில் குறித்து காட்டுகிறதுக்கு ஆரச்சிறை கோணங்களை கணிக்க. ஒவ்வொரு தரவுக்கும் இங்கே அட்டவணை இருக்குது தானே, இதை வச்சே கணிச்சு போடலாம். ஒவ்வொரு தரவுக்குமான ஆரச்சிறை கோணங்கள் ஒரே ஒரு தரவாக இருந்தால் நாங்கள் நேர்வீத சமல்ல செய்யலாம். இங்கே செய்கிறதுக்கு பின்னத்தை பயன்படுத்தலாம். அதை விட மிக இலகுவாக ஒரு வழி இருக்குது பிள்ளைகள். இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 36 மாணவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் கூட்டி சாரி 30 மாணவர்கள்ங்க, மொத்தமாக 30 மாணவர்கள் தான் பங்கு பெற்றிருக்காங்க. அப்போ ஒரு மாணவனுக்கான ஆரச்சிறை கோணம் என்னென்னா, ஒரு வட்டத்தில் இருக்கிற மொத்த கோணமும் சரிசமனாக பிரித்து கூடணும். அந்த அடிப்படையில் ஒரு மாணவனுக்கான ஆரச்சிறை கோணத்தை நாங்கள் கண்டுட்டோம்னா சுகமாக போய்டும். மொத்தம் 360 நாங்கள் 30 பிரிக்கணும். 30 பிரித்தோம்னா ஒரு மாணவனுக்கான ஆரச்சிறை கோணம் 12 பாகை கொடுக்கணும்னு வரும். ஸோ 10 மாணவர்களுக்கு 120 பாகை, 12 மாணவர்களுக்கு 144 பாகை, 6 மாணவர்களுக்கு 72 பாகை, அது சரியாக இருக்குது, 2 மாணவர்களுக்கு 24 பாகை அப்படின்னு வரும். இந்த 12 மாணவர்கள் அப்படி அந்த 12 பாகை அப்படின்றத கண்டு வந்திருக்கலாம். இல்லை எப்படியோ உங்களை இந்த அட்டவணையே சரியாக நீங்கள் நிரப்பினீங்களா, அதுக்காக உங்களுக்கு 3 புள்ளி வழங்கப்படுது. 20 புள்ளிகளுக்கு மேல் பெற்று இறுதிப் போட்டியில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ன சதவீதம் அப்படின்னு கேள்விடுது. 20 புள்ளிக்கு மேலே பெற்றவர்கள் உங்களுக்கு தெரியும். இந்த 20 அப்படின்றது இதுதான் போர்டர் லைன். இதில் 20 முடியுது, இதில் 20 ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ இதுதான் 20 போர்டர் லைன். அதுக்கு மேலே இருக்கிற அந்த 2 பேர் தான் இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள் என்ன சதவீதம், முதல்ல என்ன பின்னம் அப்படின்றத போட்டுருவோம். மொத்தம் 30 பேர் பங்கு பெற்றினாங்க, 30ல் 2 பேர் இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க, 30க்கு 2 தெரிவு செய்யப்பட்டார்கள். இதை நாங்கள் சதவீதமாக்கணுமா, தர 100%, எந்த ஒரு பின்னமும் சதவீதமாகிடும். இப்போ நாங்கள் இதை சுருக்கினோம்னா எங்களுக்கு விடையாக வரப்போகிறது. நீங்கள் சுருக்கலாம் பிள்ளைகள், வட்டினா இங்கே ஒரு சைவர், 20 கீழ் 3 சதவீதம் என்று வரும். அது வந்து 6.66 ஒரு கட்டத்தில் 7 மட்டம் தட்டி 6.67 சதவீதம் அப்படின்னு கொடுத்துடலாம். அந்த நீங்கள் 6.66 போட்டிருந்தாலும் சரி தான் பிள்ளைகள், மட்டம் தட்டி 6.67 என்று முடிச்சிருந்தால் என்ன சிறப்பு. அந்த அடிப்படையில் இந்த சதவீதத்தை நீங்கள் பின்னமாக எழுதுறதுக்கு பின்னத்தை சதவீதமாக எழுதுறதுக்கான கோவைக்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளியாக உங்களுக்கு 2 புள்ளி இந்த இடத்துல பெற்றுக்கொள்வீங்க. வாங்கோ கடைசி கல்வி 10வது வினாவை பார்த்துருவோம். மாணவர்கள் இந்த தரவுகள் வந்து ஒரு கூட்டமாக்கப்பட்ட மீடரன் அட்டவணையில் தரப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியான வகுப்புகளாக இல்லை, அதாவது என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள் பிள்ளைகள், 50ல் 59 முடிஞ்சு 60ல் ஸ்டார்ட் பண்ணுது. இங்கே வலையூர் வரையும் கீறும்போது இந்த இடைவெளி இருக்கக்கூடாது. அப்போ இடைவெளி இல்லைன்னா நாங்கள் இடைக்குள்ளே இருக்கிற உண்மை இல்லை, அதாவது வரைப்பு அப்படின்றதை நாங்கள் காண வேண்டியிருக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். இங்கே என்ன சிக்கல், அப்போ அதை என்னென்னு நிவர்த்தி செய்யலாம் அப்படின்றா, இந்த 59 60 இடைக்குல தரவில்லை. ஆனாலும் நாங்கள் அதை ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக 59 60 என்றதை 59 உங்களை படியாக பாருங்கடா, 59 60 இடையில் இல்லை இருக்குது. உங்களை போட்டால் வளங்க இங்கே வர 40 59 ஒரு தரவு, 59 79 60 79 ஒரு தரவு. அப்போ இதுக்குள்ளே ஒரு எல்லை, நாங்கள் எல்லை இல்லைனா கண்டுபிடிக்கணும். இது 59 முடிஞ்சு 60 வாங்கினா இவர் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக நாங்கள் வந்து 59.5 கொடுக்க போகிறோம். இதுதான் உண்மை எல்லை வரைப்பு என்ற அந்த சொல்லால் சொல்ல போகிறோம். அப்போ கண்டுபிடிச்சிடலாம் பிள்ளைகள். இதில் நான் போட்டு கொண்டு போகிறேன் 59.5. இது வந்து இதுக்கும் இடையில் 79.5. இது வந்து இதுக்கும் இடையில் 99.5. இதுக்கும் இடையில் 119.5. இதுக்கும் இடையில் 139.5. அதே மாதிரி இங்கே முடிவு என்னண்டா, இது இந்த மாதிரி தானே. இப்போ இதுக்கு பிறகு ஒரு வகுப்பாடு இருந்தால் 160 இருந்திருக்கும். அதே அடிப்படையில் இல்லாடி இதை விட
நாங்கள் பின்னெல்லையை விட சைவ தசம் அஞ்சு கூட்டி சொல்கிறோம், அந்த அடிப்படையில் 159 தசம் அஞ்சு. இங்கே முன்னெல்லையையும் பார்க்கணும், முன் வரைப்பு இந்த முன்னெல்லை முன் வகுப்பாயுடையும் இந்த வகுப்பாயுடையும் அதே மாதிரி பாருங்க, இதுலேருந்து அஞ்சு குறைவு, இதுக்கு முன்னுக்கு ஒரு வகுப்பாடை இருக்கும்னு யோசிச்சு நீங்கள் செய்யலாம். இப்போ அது இந்த எல்லை வரப்போகுது 39.5 அப்படின்னு வரப்போகுது. சரி, அட்டவணையை பூரணப்படுத்துக்க இந்த எல்லையை குறிக்கிறது, வகுப்பாயின இந்த வரைப்புகளை குறிக்கிறது. இப்போ நாங்கள் வரைப்புகளை குறிச்சிடுவோம் பிள்ளைகள், இதுக்கு பாருங்க அவங்களே போட்டுருவாங்க 39.5 தொடக்கம் 59.5. அப்போ இங்கே என்ன வரப்போகுது, 59.5 தொடக்கம் 79.5, இங்கே 79.5 தொடக்கம் 99.5, 99.5 தொடக்கம் 119.5 போடப்பட்டிருக்கு, 119.5 தொடக்கம் 139.5, 139.5 தொடக்கம் 159.5 அப்படின்றத இந்த அட்டவணையை நாங்கள் பூரணப்படுத்துவோம். இந்த அட்டவணையை நாங்கள் பூரணப்படுத்துறதுக்காக பிள்ளைகள் எல்லாமே சரியாக இருந்தால் அவங்க மூன்று புள்ளி ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு புள்ளியை கழித்து கொண்டு நீங்கள் புள்ளி வழங்குங்க. வலையுறு வரையத்தை வரைக, இதை வச்சு வலையுறு வரையம் வரையணும். கட்டாயம் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, நாங்கள் ஸ்டார்ட் பூஜ்ஜியத்துலேருந்தே போகணும்னா கட்டாயம் பகுப்பாயுடைய இந்த பெருமன் குழப்பி அடித்து பெரிய கரைச்சல் கொடுத்துரும். கட்டாயம் இந்த சுருக்கள் அடையாளம் பயன்படுத்தும். ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே வேறுங்கடா தசத்தில் வந்திருக்கு, இந்த தசத்தில் வந்துட்டோன்னா நாங்கள் சரியான பாயிண்ட்லேருந்து துவங்க இயலாது. அப்போ நாங்கள் கட்டாயமே ஒரு சின்ன ஒரு சுருக்கள் அடையாளத்தை பயன்படுத்த போகிறோம். எங்கே துவங்குவோம், எங்களோட வகுப்பாயுடைய வந்து இங்கே வழக்கமானதுதான், இது வந்து பூஜ்ஜியம். சின்ன ஒரு சுருக்கள் அடையாளம் பயன்படுத்திட்டு முன் எல்லை கட்டாயம் விடணும், ஏன்னா மீடரன் பல்கோணி வந்தாலும் வரலாம். அப்போ இங்கே இருக்கிறத பார்த்தா, இங்கே இருக்கிறத பார்த்தா பிள்ளைகள் எங்கே துவங்குது, 40 நார்மலாக பார்ப்போமே, இங்கே பார்ப்போம் 20 வகுப்பாயடைந்த பெருமன் 20, இங்கேருந்து இங்கே 20. அப்போ இதுக்கு முன்னுக்கு ஒரு எல்லை இருந்திருந்தா, வகுப்பாயடை இருந்திருந்தால் இங்கே இருந்திருக்கும் அப்படின்றதையும் கணிக்க வேண்டியிருக்கு. 39.5 விட ஒரு 20 குறைவு, 19.5 தொடக்கம் 39.5 இருக்கும். இங்கே இதை வடிவா இப்படி யோசிக்கிறதுண்டா, அப்படி சொல்லலாம். 20 தொடக்கம் என்ன பாருங்க, இது 20 கூடுது, 20 தொடக்கம் 39 அப்படின்னு வந்திருக்கும். அது இந்த இல்லை தான் 19.5. அப்போ நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறதே வந்து பாருங்கள் பிள்ளைகள், 19.5 நாங்கள் 20 கூட்டி கொண்டு போகிறோம். அதுக்கு தான் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு சார் நீங்கள் கேட்கலாம், சார் சுருக்கள் அடையாளம் போடாட்டியும் 20 தானே வகுப்பாடைந்து வரும், சுருக்கள் அடையாளம் போடாட்டி என்ன சிக்கல் வரும் அப்படின்றா பிள்ளைகள், அந்த சரியாக 19.5 என்ற வகுப்பாயடைந்த பெருமன் ஒரு நேர் கோட்டில் வராது, அது கொஞ்சம் முன்னுக்கு வரும், அது பெரிய அரியண்டம். அந்த அடிப்படையில் தான் நான் ஒரு சுருக்கள் அடையாளத்தை போட்டேன்னா நான் இன்று கொண்டே எனக்கு விருப்பமான இடத்துல நான் போட்டு துவங்கலாம். இப்போ இனிமேல் 20 கூட்டி கொண்டு போகிறேன், அடுத்தது 20 கூட்டினா 39.5, அப்புறம் 20 கூட்டினா 59.5, திரும்ப 20 கூட்டினா 79.5, திரும்ப 20 கூட்டினா 99.5, அடுத்தது 119.5 அங்காலையும் இருக்குது, 139.5 அங்காலையும் இருக்குது, 159.5 இதுக்கு பிறகு ஒன்றெடுக்கணும், 179.5 ரைட். இப்போ நாங்கள் வலையுறு வரையம் கூறுவோம் பிள்ளைகள், அங்கே அந்த மீடரன் அட்டவணை அதுக்கு முன்னுக்கு இன்னொரு வேலை இருக்கு, என்ன இங்கே இருக்கிற மிகப்பெரிய எண்ணிக்கையை நீங்கள் பார்க்கணும், 12 காண வருது. அப்போ நாங்கள் 12 காண வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இடம் எடுக்கணும் இங்கே எண்ணிக்கைக்கு. அப்போ 2, 4, 6, 8, 10, 12 காணும். இதில் என்ன குறிக்கிறோம் மாணவர்கள், இந்த மரங்களின் எண்ணிக்கை, மரங்களின் எண்ணிக்கை இங்கே என்ன கொடுக்குறோம்னா மரங்களின் சுற்றளவு, அதாவது அது சென்டிமீட்டரில் இருக்குது, அதை மட்டம் தட்டியெல்லாம் போட்டிருக்கோம். அட்டவணையில் வேறு ஒன்றும் மேலே ஒன்றும் பொழுது இல்லை பிள்ளைகள், இதில் தான் இருக்குது மரங்களின் சுற்றளவு, மரங்களின் எண்ணிக்கை. இந்த மரங்களின் சுற்றளவுக்கான வரைப்புண்ட உண்மை இல்லை அப்படின்னு வச்சுக்கொள்ளலாம், வரைப்பு இங்கே இருக்குது ரைட். இப்போ நாங்கள் கீறிடுவோம்டா வலையுறு வரையத்தை கீறிடுவோம், 40.50 மூன்று பேர், 40.50 என்ற வகுப்புக்கு, 40.50 தான் 39.5 தொடக்கம் 59.5 40.60 என்ன ரைட், 39.5 அது எடுத்திருக்கோம். அந்த நான் இனி அங்கே போக மாட்டேன், இதை வச்சு கீறன் பிள்ளைகளுடைய பாருங்கள், 39.5 தொடக்கம் 59.5 எங்களுக்கு வரப்போகிறது வந்து மூன்று பேருக்கு ஏற்ற மாதிரி, ரெண்டுக்கும் இதுக்கும் இடையேக்குள்ளே இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி கீறுவீங்க ரைட். அடுத்தது 59.5 தொடக்கம் 79.5 உங்களுக்கு 8 மரங்கள் இருக்குது, 8 மரங்களுக்கு ஏற்ற மாதிரி 8 காண கொண்டு போய் கருவிங்க ரைட். அடுத்தது 79.5 தொடக்கம்
99.5 என்ற வகுப்பாயிடைக்கு நாங்கள் கொடுக்க போகிறது. 12 கேட்ட மாதிரி நீங்கள் கூறுவீங்க. ஓகே, அடுத்தது 99.5 தொடக்கம் 119.5 என்ற வகுப்பாயிடையில் 10 மரங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் 10 என்ற உயரத்துக்கு நாங்கள் அதை கொடுக்க போகிறோம். அடுத்தது 120 வகுப்பில் இங்கே 119.5 தொடக்கம் 139.5 என்ற வகுப்பாயிடைக்கு 6 என்றதுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். கடைசி 139.5 தொடக்கம் 159.5க்கு நாங்கள் உண்டு. அப்போ உண்டுன்றதுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் ஒரு சின்ன செவ்வகம். ரைட். இப்போ நாங்கள் எங்களோட வலையுறு வரியத்தை கீறிட்டோம். வலையுறு வரியத்தை கீறதுக்கு எங்களுக்கு 4 புள்ளி வழங்கப்படுது. பிள்ளைகள் இதில் சின்ன சின்ன சிக்கல் இருக்குது. சுருக்கல் அடையாளம் பயன்படுத்தணும். சுருக்கல் அடையாளம் பயன்படுத்தாட்டியும் சரி போடலாம். ஏன்னாண்டா 20 நார்மல் வகுப்பாயடைந்த பருமன் 20னா 0 தொடக்கம் 20 இதில் வந்திருக்கு. நீங்கள் அதை விட ஒரு சின்ன ஒரு பிழை இருக்கும் கட்டாயம். சுருக்கல் அடையாளம் போட்டிருக்கணும் பிள்ளைகள். சுருக்கல் அடையாளத்தையும் பார்த்து உங்களுக்கு அதுக்கான 4 புள்ளியையும் வழங்கிக் கொள்ளுங்க. ரைட். இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். கடைசி கல்வி மீடரன் பல்கோனியை கீறுக. இதை வச்சு அப்படியே மீடரன் பல்கோனி கீறணும். இது பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் ஏற்கனவே எல்லாம் வடிவாக தெளிவாகவே பார்த்துட்டோம். சரி, மீடரன் பல்கோனி கீறணும்ன்றா ஒவ்வொன்றே நடுவேணும். இது சாதாரண வகுப்பாயிட தானே, எல்லாமே சாதாரணம். இதுக்கு தான் நாங்கள் ஸ்டார்ட்லேயே ஒரு வேலை செஞ்சுட்டு தான் வந்தாங்க. பின்வகுப்பும் எடுத்து நடு குறிக்கிற கேட்ட மாதிரி வச்சுட்டு வந்தாங்க. முன்வகுப்பும் எடுத்துனாங்க. இப்போ நாங்கள் அதை இணைச்சி விட்டோம்ன்றா விஷயம் முடிஞ்சது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சுருக்கல் அடையாளத்தில் 139 துவங்கியிருந்தால் கட்டாயம் இங்கே எங்களுக்கு பெரிய ஒரு பிழை வரும். அங்கே மீடரன் பல்கோணி கீறதுக்கு முன்வகுப்பு எடுக்க முடியாமல் போகும். ஸோ நீங்கள் கட்டாயம் திரும்ப தான் கீறணும். இதை அட்ஜஸ்ட் பண்ண எல்லாம் முடியாது. கட்டாயம் நீங்கள் திரும்ப கீறியே ஆக வேண்டியிருக்கும். மீடரன் பல்கோணியை சரியாக கீறதுக்கு உங்களுக்கு 3 புள்ளி வழங்கப்படுது. மொத்தம் 10க்கு எத்தனை புள்ளி அப்படின்றத போடுங்க. அது மட்டும் இல்லை, கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க. ரைட். வாங்க பிள்ளைகள், ஒரு சின்ன ஒரு விளம்பரம். சூமூலமான கணித விஞ்ஞான வகுப்புகள் இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாகவே நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் சூமூலமான கணித வகுப்பில் இணைந்து கொள்வதென்றால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். விஞ்ஞான வகுப்பில் இணைந்து கொள்வதென்றால் டினோசன்ஸ் இருந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மிக தெளிவான முறையிலையும் மிக விளக்கமான முறையிலையும் கட்டாயம் வகுப்புகள் நடைபெறும். அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. வகுப்புகள் பிடித்திருந்தால் ஒரு வகுப்பை நீங்கள் பார்த்துட்டு வகுப்புகள் பிடித்திருந்தால் வகுப்புகளில் இணைந்து கொள்ளலாம். அவ்வாறு லிங்கை பெற்றுக்கொள்ளணும்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சார் ஒரு வகுப்பு இந்த லிங்க் போடுங்க சார், வகுப்புக்கு நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கான லிங்க் கிடைக்கும். அதுவும் தான் பிள்ளைகள், கட்டாயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.